கொரோனா பரவல் காரணமாக சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கலங்கரை விளக்கம் பகுதி அருகே பொதுமக்கள் திரண்டிருக்கின்றனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், தடையை மீறி மெரினாவில் பொதுமக்கள் குவிந்திருக்கிற பற்றிய விவரங்களை விரிவா பதிவு பண்ணுங்க. சுதா வணக்கம். அதாவது கொரோனா வைரஸ் தொற்று பரவல் என்பது தமிழகத்தில் படிப்படியாக அல்ல கணிசமாக பெருகி வருகிறது. நேற்று கூட ஒரே நாளில் தமிழகத்தில் 23,000 அதிகமான கொரோனா வைரஸ் தொற்று, சென்னையை பொறுத்தவரை 8,000 அதிகமான வைரஸ் தொற்று பரவி இருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த விதமாக மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்கள் செல்ல தமிழக அரசு தடை விதித்திருந்தது. ஆனால் பொங்கல் விடுமுறையின் 2 நாளான இன்று, உழவர் திருநாளான இன்று, மெரினா கடற்கரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய, அதாவது உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை போலீசார் மற்றும் தடுப்பு வளையங்கள் போட்டு பொதுமக்கள் செல்லாத வகையில் தடுப்பு வளையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும், கலங்கரை விளக்கத்துக்கு பிறகாக இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கமாகட்டும் நச்சுக்கூப்பமாகட்டும் இங்கெல்லாம் பொதுமக்கள் உல்லாசமாக தங்களது உறவினர்களோடு நண்பர்களோடு பொங்கல் பண்டிகையை கடற்கரையில் குளித்து விளையாடிப்படி கொண்டாடி வருகின்றனர். இந்த பகுதிக்கும் பொதுமக்கள் செல்லக்கூடாது என்று காவல்துறையினர் கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் இங்கெல்லாம் வந்து உற்சாகமாக தங்களது உறவினர்களோடு மெரினா கடற்கரையை ரசித்தவாறு கடற்கரையில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த போடப்பட்ட நடவடிக்கை முழுமையாக இல்லை என்றும், இந்த பகுதிக்கும் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும், இங்கேயும் பொதுமக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும், இல்லை என்றால் நாளடைவில் இந்த கூட்டம் இங்கு அதிகமாக காணப்படும், அதிகரித்துவிடும். இந்த பகுதியில் கூட்டம் அதிகரித்தாலும் இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவல் என்பது இங்கேயும் அதிகமாகிவிடும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் கூடினாலும் மற்ற நாட்களிலும் இதே கூட்டம் வந்துவிடக்கூடாது என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது சுதா. அது மட்டுமல்லாமல் சென்னையில் பெரும்பாலான, அதாவது இதுவரை சென்னையில் வசிக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருந்து சென்னையில் பணி காரணமாக வசிக்கக்கூடிய 800,000 பேர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டாலும், சென்னையில் வசிக்கக்கூடிய வடமாநில மக்கள் அதிக அளவில் இந்த மெரினா கடற்கரையில் கூடி தங்களது விடுமுறையை கொண்டாடி வருவதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது சுதா.